கற்றிலே சிறப்பு பட்டகம் நிகழ்ச்சியை பெற காத்திருக்கின்றது இன்றைய சிறப்பு பட்டக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஜாழ்பாணம் இந்து மகளிர் கல்லூரி பழைய மாணவிகள் சங்கம் கனடா கிளை அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர் வாசுகி ஜெயந்தர் வணக்கம் வாசுகி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேர்களே வணக்கம் நல்லது வாசகி அவர்கள் இந்து மகளிர் கல்லூரியின் பழைய மாநகர் சங்க கனடா கிளையின் தலைவராக பணியாற்றுகின்றார் அந்த வகையிலேயும் சொல்லுங்களேன் இந்த பாடசாலையை பற்றியும் இந்த அமைப்பை பற்றியும் உங்களோட பார்வையை பற்றி சொல்லுங்களேன் இந்த சங்கம் எனது போஷகர் என்னுடைய ஆசிரியர் சொன்னது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது பெருமையாக சொல்லிக்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோராம் ஆண்டிலிருந்து அந்த சங்கத்துடன் பயண பயணிக்கிறேன் சில காலங்களில் பிள்ளைகள் வளர்றது அந்த சந்தர்ப்பங்களால் சில வேளையில் அதில் ஒரு இன்டர்வல் வந்திருந்தாலும் கூட எனது ஈடுபாடு எப்பையும் அந்த சங்கத்தோடு இருந்திருக்குது இருக்கிறது இருக்க போகிறது ഇരുന്നത് ഇരിക്കുന്നതും ഇരിക്കപ്പോൾ നല്ലത് ഇതാണ് ഒരു സ്രപ്പ് எப்பொழுதுமே அர்ப்பணிப்போடு செயலாற்றுதல் என்பது ஒரு முக்கியம் அது பாடசாலை அமைப்பு பாடசாலையின் அமைப்பு என்பது சாதாரணமான சொல்லிவிட முடியாது என்று சொன்னால் அந்த பசுமையான காலங்கள் அந்த பாடசாலையின் வாழ்க்கை தான் நாங்கள் எத்தனை வாழ்க்கையை வாழ்ந்தாலும் என்ன வகையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அந்த பாடசாலை வாழ்க்கையை போ போல் வராது என்று எல்லோருமே சொல்லிக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு அந்த பாடசாலை வாழ்க்கை இருந்தது இருந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் சொல்லுங்கள் முதலாவதாக இந்த கலை விழாவை பற்றி கலைப்போம் இந்த கலைவிழா நடைபெற இருக்கின்றது அந்த கலைவிழாவை பற்றி சொல்லுங்களேன் ஆமாம் இந்த கலைவிழா வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் ஆறு மணிக்கு நடைபெறவிருக்கின்றது கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்கள் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மாணவிகள் லலன் விரும்பிகள் எல்லோரையும் அன்புடன் வருக வருகவென வரவேற்கின்றோம் இந்த கலைவிழாக்குக்கான இது கலைவிழா செய்கிறதுன்ற நோக்கம் எங்களுடைய உள்நீர் உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிப்பதோடு அதில் வர்ற ஃபன் ரேசிங் எடுத்து நாங்கள் எப்பையும் எங்களோட தான் செய்கிற நாங்கள் எங்களுடைய போஷகர் என்னுடைய ஸ்லோகன் அதுதான் இப்போ எங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் எங்கள் முயற்சி கல்லூரியின் வளர்ச்சி அதுதான் எங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆனபடியால் நாங்கள் சேர்க்குற அவ்வளவு காசையும் நாங்கள் கொண்டு போய் அந்த ஸ்கூலுன்ற முயற்சிக்காகத்தான் செய்ய இருக்கிறோம் இவ்வளவு நாளும் சேர்த்த அந்த பணத்தை கூட கடந்த ஏப்ரலில் போய் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்துட்டு நாங்கள் எனக்கு அதை பெருமையாக சொல்ல விருப்பமாக இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த சங்கத்தில் உள்ள அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பழைய மாணவிகளும் அவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறார்கள் கோவிட் காலங்களில் கூட கஷ்டப்பட்டு ஒரு ஜூமில் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு இந்த சங்கத்தை தொடர்ந்து கொண்டு நடத்தினது ஒரு பெருமையாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் இந்த ஏப்ரலில் போய் அந்த இதை பற்றி சொல்லட்டா நாங்கள் செய்து ப்ராஜெக்ட் இந்த ஏப்ரலில் போய் இந்த கல்லூரிக்காக நாங்கள் முந்தி செய்து கொடுத்த ஒரு கம்ப்யூட்டர் லேபுக்கு ஒரு நாற்பது கம்ப்யூட்டரோட முழுக்க ஃபர்னிச்சரும் வேண்டி கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் லேபுக்கு மேலேயே ஒரு சோழ பேனலையும் போட்டு கொடுத்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை லோவாக்குறதுக்காக அந்த பதினாலு மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கெனேடியன் டாலர் முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது வளவும் எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர் அவர்களுடைய அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கும் அதில் இருக்கிறது இது ஒரு ஒரு சதுரமான விடயம் இல்லை இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இந்த ஒரு சும்மா குறிப்பிட்டு ஒரு ஒரு பெருமளவான தொகையினை வழங்குதல் என்பது அதுக்கு பின்னாலே பிற அர்ப்பணிப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு 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 அங்கத்தோர்களுடைய அர்ப்பணிப்புகள் ஒவ்வொரு அங்கத்தோடைய நேசிப்பும் அந்த பாடசாலையின் வளர்ச்சியிலே உயர்ச்சியிலே அவர்களுடைய பங்களிப்பு ஒரு முழுமையான ஒரு நேசிப்போடு இருந்ததை மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஆமாம் ஆமாம் இங்கே கனடாவில் நாங்கள் இருந்து கொண்டு அங்கே ஒரு கான்ட்ராக்டரை வச்சு அங்கே இருக்கிற பழைய மாணவர் சங்கத்தோட தொடர்பு கொண்டு பிரின்சிபலோட பத்து மணித்தியால் டைம் டிஃபரென்ஸில் ஒரு இவெண்ட்டையோ ஒரு ப்ராஜெக்டை கோஆடினேட் பண்றேன்றது ஒரு சுலமமான விஷயம் இல்லை அதுக்கு எங்கள் எல்லோருடைய பழைய மாணவர்கள் மாண மாணவிகள் எங்கள் சங்க உறுப்பினர்கள ஒத்துழைப்பு ஸ்பெஷலி எங்களோட டீச்சரோட மிஸ் குழந்தவேலு மற்ற டீச்சர்ஸுடைய ஒத்துழைப்பு நிரம்ப இருந்தது அதை நான் ஒரு பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் நான் இன்னும் ஒரு விஷயத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் நாங்கள் போட்டு கொடுத்த இந்த சோழ பேனல் வேறும் வேறு பாடசாலைகளுக்கும் இந்த மெசேஜை நான் கொடுக்க விரும்புகிறது என்னென்று சொன்னால் இந்த சோழ பேனல்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் எலக்ட்ரிசிட்டி சேவ் சேவனுப்பட வேண்டிய விஷயம் நாம் சாதாரணமாக ஒரு ஒரு செக்ஷனுக்கு தான் இந்த சோழ பேனல் நிலை போட்டு கொடுத்த நாங்கள் போட்டி யூனிட் செய்து கொண்டு சொல்லுவார்கள் அதில் பிரின்சிபலோடு நான் நேற்றுக்கு கூப்பிட்டு கதைச்ச மாதிரிக்கு அவர் சொன்னால் வாசுயி நாங்கள் அறுபத்தையிரம் ரூபாவை சேமிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் என்று சொல்லி மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தது ம் ஆமாம் கூடுதலாக இப்பொழுது வலய ஆமாம் இப்போது கூடுதலாக வசதிகள் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அவற்றின் அவற்றை பயன்படுத்தி எங்களுடைய சில செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொல்ல பணல் இப்பொழுது நீங்கள் அதற்கான அந்த வசதிகளை நீங்கள் செய்து கொடுத்துருக்கிறீங்க ஆமாம் அதேபோலிலே வேறு இந்த இந்த விழாவை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் என்ன வகையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது அதன் அதில் வருகின்றவர்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள் மக்கள் டிக்கெட் இருக்கிறதா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவற்றை பற்றியும் இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நிச்சயமாக வரவழைக்கிறேன் என்னுடைய சங்கம் சார்பாக இந்த டிக்கெட்டுடைய ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டாலர்ஸும் விஐபி டிக்கெட்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸும் எங்களிடம் அதிகமான விஐபி டிக்கெட்ஸ் இல்லை என்றாலும் இருக்கிறது நீங்கள் டோர்லேயும் கெட் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் உங்களுடைய சங்க உறுப்பினர்கள் தெரிஞ்சால் அவையிலையும் கால் பண்ணி கெட் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சிறப்பாக நான் இந்த கலைவிழாவை பற்றி சொல்ல வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் நாங்கள் எப்பையும் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் முதல் ப்ரையோரிட்டி கொடுக்கறது எங்களுடைய சங்க உறுப்பினர்களுடைய உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் நன்றாக ஷைன் பண்ணுறார்கள் எல்லாரும் அவைட லோக்கல் எங்களோட உள்ளூர் கலைஞர்களை வச்சு திறமையாக செய்யவிருக்கிற ஒரு கலை விழாவாக நான் இதை எதிர்பார்க்கிறேன் நல்லது அதே போல உள்ளூர் கலைஞர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தெல்லும் கூட அது ஒரு மிக ஒரு மிக்க முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால் எங்கட கலைஞர்கள் எங்கட கலைஞர்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குதல் அது கூட ஒரு பெருமையான நிகழ்வாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே நேரத்திலே சொல்லுங்களேன் வந்து இப்ப உங்களுடைய எதிர்காலத்திலே இந்த சங்கத்தின் செயற்பாடுகள் ஒவ்வாறு இருக்கலாம் என்று நீங்கள் இருக்கிறப்ப இரு இருக்கும் இருக்கக்கூடிய திட்டங்களை உங்களிடம் இருக்கிறது எதிர்காலத்தில் இந்த சங்கங்கள் நாங்கள் முயற்சி செய்வது போல் எங்களோட சங்கத்தில் வந்து நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க எங்களோட கமிட்டியை மாற்றி புது உறுப்பினர்களை உருவாக்குறேன் நாங்கள் ஆனால் பிரிட்டிஷுவர் நான் நம்புகிறேன் அது இதே மாதிரி நாங்கள் எடுத்து செல்றதை விட இன்னும் வித்தியாசமான கட்டத்தில் அவர் எடுத்து செல்வார்கள் நான் நம்புகிறேன் ஏனென்றால் இளைய சமுதாயம் அவியல் இந்த திங்கிங் டிஃப்ரெண்ட் அண்ட் தி திங்க் டிஃப்ரெண்ட்லியங்களை விட இந்தபடியால் இதுவும் மேலும் மேலும் சிறப்பு என்று நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அந்த சொல்லுங்கள் அதே வழியே உங்களை பற்றி சொல்லுங்கள் ஒரு உங்களை பற்றி நாங்கள் ஒரு சொற் சுருக்கமாக அறிந்து கொள்வோம் நீங்கள் இன்றைக்கு ஒரு தலைவராக இருக்கிறீர்கள் மூன்று முப்பத்தி மூன்று வருடமாக அங்கத்தவராக இருந்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு இந்த சங்கத்தினுடைய ஒவ்வொரு ப நகர்வுலேயும் வந்து எங்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டு இருக்கிறது அதே நீங்கள் படித்த காலங்கள் படித்த காலங்களில் சொல்லுங்கள் இந்த பாடசாலை அந்த பாடசாலையின் பெருமை நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட சிறப்பான அனுபவங்கள் நான் மிகவும் பெருமைப்பெரு மிகவும் மிக பெருமைப்படுறேன் எனக்கு அஸ்திவாரம் போட்ட இந்த பாடசாலையை பற்றி நாங்கள் இப்படி உயர்ந்து நின்று இப்படி ஒரு லீடர்ஷிப் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு செய்யத்தக்க நேரம் இருக்குன்னு என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் தான் காரணம் அதில் படிப்பித்த டீச்சர்ஸ் தான் காரணம் அந்த சில சில சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ ஊ மனத்தில் ஆணியாக அடித்தது இப்பையும் நினைவிருக்கிறது அப்போ அந்த அதுகளை தான் நாங்கள் இப்பையும் இந்த லீடர்ஷிப்பை எடுத்து கொண்டு தக்கனையாக இருக்கிறது நான் பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் நான் முதலாம் வகுப்பிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் முறை பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் நான் எங்களுடைய போஷகர்கிட்ட நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே படிச்சிருக்கிறேன் அவ தான் என் இங்கிலீஷ் டீச்சர் பள்ளிக்கூட காலங்கள் எங்கள் நான் படித்த காலங்களில் நாங்கள் கண்டு வந்தது உண்ணாவிரதங்களையும் ஊர்வலங்களையும் மாத்திரம்தான் கணக்கு எதிர்பார்த்து நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் அப்படி இருந்து கூட அந்த படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது எங்களோட பேரண்ட்ஸ் விரும்பின மாதிரி அதில் செய்து கொண்டு வந்தோம் கணக்க சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஆனாலும் நாங்கள் அந்த ஸ்கூலில் இருந்துட்டு வந்து நாங்கள் விட்டதுகளை எங்களுடைய விட்டுட்டு வந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேணுமென்ற ஒரு ஆசை எனக்கு மாத்திரம் இல்லை எங்களுடைய சக அங்கத்தவர்கள் சக பாடசாலை பழைய மாணவர்களுக்கு வேரூன்று இருக்கிறது எனக்கு அவர்களுடைய செயற்பாடுகளில் நிரம்ப வடிவாக தெரிகிறது ஆமாம் அந்த வகையில் சொல்லுங்களேன் எங்களுடைய மற்றிய நிர்வாக அங்கத்தோர்களையும் இந்த இந்த படத்தில் இருக்கின்ற மற்றிய நிர்வாக அங்கத்தவர்களையும் பற்றி ஒரு குறிக்கொள்ளுங்களேன் நாங்கள் எல்லாருமே ஈக்குவலாக தான் செயல்படுறோம் எல்லாருமே ஒரு ஒரு கலவிழாவை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அக்கா நான் அதை செய்கிறேன் நான் இதை செய்கிறேன் நான் அப்படி அந்த பிரித்து அந்த டியூட்டிஸை எடுத்துக்கொண்டு அந்த ஒற்றுமைக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கிறது என்னுடைய பாராட்டுக்கள் நான் இந்த இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் பழைய மாணவர் சங்கங்கள் கணக்கை இருக்கின்றன அவையில் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான மெசேஜை கொடுக்கணும் நாங்கள் ஒற்றுமையாக எங்களோட கோல் வந்து எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த ஒரு கோலை வச்சு நாங்கள் நடந்தோம் என்று சொன்னால் அது சக்ஸஸ் ஆக வரும் என்றது என்னுடைய அனுபவமும் நம்பிக்கையும் உண்மையிலே பெருமை அதே வேளையிலே வந்து உங்களுடைய பங்களிப்புகள் உங்களுக்கு பாடசாலையினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது திட்டங்களுக்கு நீங்கள் மக்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் பழைய மாணவர்களிடம் இருந்து நாங்கள் டிக்கெட்டை வேண்டி மாணவர்கள் மாத்திரம் இல்லை சமுதாயம் சமுதாயம் ஆமாம் நிரம்ப செய்யலாம் சமுதாயத்தில் உள்ள நிலம் விரும்பிகள் முன்னுக்கு வந்தால் நிரம்ப முன்னுக்கு நின்று செய்யலாம் நானும் அதை சேர்த்திட்டத்தில் ச டெஃபினிட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதை முன்னெடுத்து செல்வேன் அதில் ஒரு டவுட்டும் இல்லை ஆனால் எங்களுக்கு நிலம் விரும்பிகள் இப்போ இருக்கிற பொருளாதார நிலை நான் என்னுடைய ஸ்கூல் அதிபரோட கதைச்ச மாதிரிக்கு பொருளாதார நிலை ஜாழ்ப்பாணத்தை இங்கேயே எங்களுக்கு இக்கனோமி இவ்வளவு டவுன் என்று சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்காவை நினைச்சு பார்க்க தேவையில்லை அப்போ அவளுடைய கருத்து என்னென்று சொன்னால் பள்ளிக்கூடத்துக்கு படிப்புக்கு மாத்திரம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது ஆனால் இந்த பில்டிங்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரு தான் அவையில் பார்க்கினோம் ஆனபடியால் அதுகளை ஒரு பழைய மாணவர் சங்கங்களால் அதையும் ஊக்குவித்தால் இந்த பாடசாலைகள் இன்னும் இன்னும் நல்லா வரும் என்னுடைய நம்பிக்கை மேலே பெருமை இந்து மகளிர் கல்லூரி பழைய மாணவியல் சங்க பழையமானவர் சங்க தலைவி வாசுகி அவர்கள் வருகை தந்திருக்கின்ற நேர்களே அவருடைய அவர்களுடைய வேண்டுகோள் வருகின்ற பதினைந்தாம் தேதி செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சைனீஸ் கல்ச்சர் சென்டரில் இந்து மகள் கல்லூரியின் கலை பல இடம்பெற இருக்கின்றது ஆகவே இதன் நோக்கம் தாயகத்திலே இருக்கின்ற செயல்திட்டங்களுக்கான நிதி உதவியை வழங்குதல் அதே நேரத்திலே மாணவர்கள் எல்லாம் மற்றவர்களோடும் சந்தித்து உரையாடி கொள்ளுகின்றது அதையும் தாண்டி எங்களுடைய உள்ளூர் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குதல் அப்படியாக மிகவும் ஒரு சிறந்த குறிக்கோளோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற கலை மாலை நடைபெற இருக்கின்றது ஆகவே முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு நீங்கள் வருகை தந்து அதை சிறப்பிக்கு சிறப்பித்து உங்களுடைய சிறு பங்களிப்பை வழங்கி எங்களுடைய மகளிர் கல்லூரி உயர்வுக்கு உங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு அவர் குறிப்பிட்டது போன்று ஐம்பது டாலர் தந்த தந்த ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் ஐம்பது டொலரை தருகின்றேன் எனது காசிலே ஒரு கல்லாவது அங்கே இருக்க வேண்டும் என்று அதே போன்று இந்திய மகளிர் கல்லூரியின் வளர்ச்சியிலே எங்களுடைய ஒரு சிறிய பணத்திலே ஒரு கல்லை நாங்கள் வைப்போம் என்று உங்களுடைய உங்களால் மொ இயன்ற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறார்கள் ஆகவே நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பை செலுத்த தவறி விடாதீர்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா இல்லை நான் எல்லோரையும் அன்புடன் எங்களுடைய கலைவிழா கலைக்கிறேன் வாங்கோ எல்லோரும் கண்டு சந்தித்து கதைச்சு மகளுவம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன் இளங்கோ இது எங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சி இது ஒரு இந்த மெசேஜ் எங்களோட கம்யூனிட்டிக்கு இது பாஸ் பண்ண தக்கனையாக இருக்கிறதுக்கு இந்த ஊடகத்துக்கு எனது மிகவும் நன்றிகள் நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்தித்துள்ளோம் நன்றி வணக்கம்